நியூஸ் செவன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். வைப்ரண்ட் தமிழ்நாடு, பிரம்மாண்டமான பொருட்காட்சி மதுரையில் 22, 23, 24 ஆகிய 3 தேதிகள் நடைபெறுகிறது. இந்த வர்த்தக பொருட்காட்சியின் சிறப்பம்சங்கள் என்ன என்பது குறித்து பேசுவதற்காக நம்மிடையே இக்கண்காட்சியின் படைப்பாற்று தலைவர் ரத்னவேல் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. அவர்களிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இந்த வைப்ரண்ட் தமிழ்நாடு பொருட்காட்சியோட சிறப்பம்சங்கள் என்னவாக இருக்குது? அதாவது வைப்ரண்ட் தமிழ்நாடு அப்படிங்கிற பொருட்காட்சியை தமிழ்நாடு சேம்பர் அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு ட்ரஸ்ட்டும் மதுரையில் இருக்கக்கூடிய வேளாண் உணவு வர்த்தக மையம், அது வந்து சிக்கந்தர் சாவடியில் ஒரு 30 ஏக்கர் நிலப்பரப்பில் உணவு 18 தொழிலுக்கு தேவையான பல கட்டமைப்புகள் அங்கே இருக்குது. இந்த 2 அமைப்புகளும் சேர்ந்து இந்த ஆண்டு இந்த பொருட்காட்சியை நடத்துகிறது. வைப்ரண்ட் தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாலே அது ஒரு இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போ, அனைத்துலக பொருட்காட்சி. தென் தமிழகத்திலே நாங்கள் தான் உணவுப் பொருளில் அனைத்துலக பொருட்காட்சியை நடத்துகிறோம். முதல்ல 2018 நடத்தினோம், அதுக்கு பிறகு 2019. 2 ஆண்டுகளும் மிக சிறப்பாக வெளிநாடுகளிலிருந்து 100 இறக்குமதியாளர்கள் இங்கே வந்து இங்கே ஸ்டால் போட்டிருக்கக்கூடிய நம்மவர்களோடு நிறைய ஒப்பந்தங்கள் செய்து மிக சிறப்பாக நடைபெற்றன. அதற்கு பிறகு இந்த கொரோனா தொற்று காரணமாக வெளிநாட்டு பயணங்களெல்லாம் தவிர்க்கப்பட்டதன் காரணமாக 3 நாங்கள் அதை நடத்தவில்லை. இந்த ஆண்டு மீண்டும் 3rd edition 3வது முறையாக இந்த பொருட்காட்சியை நாங்கள் நடத்துகிறோம். மதுரை அலங்காநல்லூர் சாலை, அதில் உள்ள அந்த சிக்கந்தர் சாவடி மதுரை கார்ப்பரேஷன் லிமிட்லேயே இருக்குது. அதில் உள்ள இந்த வேளாண் உணவு வர்த்தக மையம் அக்ரோ ஃபுட் ட்ரேட் சென்டர், அதில் தான் இந்த ஆண்டு இந்த பொருட்காட்சி நடைபெறுகிறது. இந்த ஆண்டுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ஆண்டு சிறுதானியங்கள் ஆண்டாக உலக அளவில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்டர்நேஷ்னல் இயர் ஆஃப் மில்லட்ஸ் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறாங்க. அதனால் நாங்கள் வந்து இந்த சிறுதானியங்களை முன்னிலைப்படுத்தி இந்த பொருட்காட்சியை நாங்கள் நடத்துகிறோம். உங்களுக்கு தெரியும், சிறுதானியங்கள் அதிகமாக விளையக்கூடிய ஒரு மாநிலம் நம்முடைய தமிழகம். அந்த சிறுதானியங்கள் விளைவிக்கக்கூடிய இடங்களுடைய பரப்பளவை கூட்ட வேண்டும். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஈல்டு அது விவசாயிகளுக்கு அதிகமாவதற்கு வழிமுறைகளை சொல்லித்தர வேண்டும். அந்த மில்லட்ஸிலிருந்து மதிப்பு கூட்டப்பெற்ற பொருட்களை எப்படி தயாரிப்பது அப்படிங்கிறதையும் சொல்லிக் கொடுக்கணும். அதன் பிறகு அதனுடைய ஏற்றுமதி வாய்ப்புகளை சொல்லிக் கொடுக்கணும். ஸோ இந்த அடிப்படையில் நாங்கள் வந்து இந்த ஆண்டு இந்த சிறுதானியங்களை எங்களுடைய பொருட்காட்சியிலே முன்னிலைப்படுத்தி இருக்கிறோம். நிறைய ஸ்டால்கள், அதாவது மில்லட்ஸ் வருது, மில்லட்ஸ் ப்ராடியூஸ் வருது, அதிலிருந்து தயாரிக்கப்பட்ட மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் வருது. இதிலிருந்து 50 மேற்பட்ட உணவு வகைகளை தயாரிக்க முடியும். எங்களுடைய ஃபுட் கோர்ட்டில் அதை தயாரித்து சுட சுட பொருட்காட்சி விரைகின்றவர்களுக்கு வழங்க இருக்கிறோம். அப்படி இந்த மில்லட்ஸை ஹைலைட் பண்ணுறது இந்த பொருட்காட்சியினுடைய ஒரு சிறப்பு. இந்த எக்ஸ்போவுக்கு வந்து பப்ளிக் வருவாங்க, அதுபோக அக்ரிகில் இருக்கிற இந்த விவசாயிகள் ஆஃபீஸர்ஸ்லாம் வருவாங்க. அதை தாண்டி வெளிநாடுகளிலிருந்து யாரெல்லாம் வர்றாங்களா, அவங்க யாரும் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா? இது அனைத்துலக பொருட்காட்சி. வெளிநாடுகளிலிருந்து பலர் வர்றாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா அண்டை நாடுகள், இப்போ சிங்கப்பூர், யுனைடெட் அரப் எமிரேட்ஸு, மலேசியா, குவைத், ஸ்ரீலங்கா, இந்த மாதிரி பக்கத்தில் இருக்க நாடுகளிலிருந்து பல பேர் நேரடியாகவே வர்றதுக்கு ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. நாங்கள் இந்த பொருட்காட்சியை ஃபிசிக்கலாகவும் நடத்த போகிறோம், விர்ச்சுவலாகவும் நடத்த போகிறோம். சுமார் 60 நாடுகளிலிருந்து ஒரு 250 பேர் விர்ச்சுவலாக இந்த எக்ஸிபிஷனுக்கு விசிட் பண்ணி எங்களுடைய அந்த எக்ஸிபிட்டர்ஸோட பேசி ஒப்பந்தம் செய்ய இருக்கிறாங்க. ஸோ போத் ஃபிசிக்கல் அண்டு விர்ச்சுவல், அதனால தான் ஹைப்ரிட் அப்படின்னு சொல்கிறோம். எங்களுடைய குழு ரோட் ஷோ நடத்துவதற்கு இந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்திருக்கு. அதில் குறிப்பாக வந்து ஸ்ரீலங்காவிலிருந்து நாங்கள் வந்து பக்கத்தில் இருக்க நாடுகளோடு பைலேட்ரல் ட்ரேடை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறோம். அங்கே இருக்கிற பொருள் இங்கே வரணும், இங்கே இருக்கிற பொருள் அங்கே வரணும், அப்போ தான் நல்ல உறவு இருக்கும். அதில் ஸ்ரீலங்காவிலிருந்து ஒரு 10-15 பேர் இங்கே ஸ்டால் போடுறாங்க, அவங்களுடைய பொருட்களை இங்கே ஸ்டால் போடுறாங்க. நிறைய விசிட்டர்ஸ் அங்கே வர்றாங்க. இந்த பொருட்காட்சியே வந்து நம்முடைய வேளாண் துறை அமைச்சர் உயர் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்களுடைய தலைமையில் ஸ்ரீலங்காவினுடைய மினிஸ்டர் ஆஃப் ட்ரேடு, காமர்ஸ் அண்டு ஃபுட் செக்யூரிட்டி அமைச்சர் திரு வியாழேந்திரன் அவர்கள் தான் திறந்து வைக்கிறார்கள், துவக்கி வைக்கிறார்கள் இந்த பொருட்காட்சியை.
இந்த பொருட்காட்சியை பொறுத்தளவுக்கு ஒரு தொடர்ந்து வந்து நம்ம அக்ரோ என்டர்டெயின்மெண்ட்டு இருக்கட்டும், தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா எங்கே போய் என்டர்டெயின்மெண்ட் இருக்கும், சுற்றுலா இருக்கும், டூரிசம் அது நிறையா இருக்கும். இருந்தாலும் நம்ம ஃபுட்டுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்கறது, அதுவும் அக்ரோ ஃபுட்டு இந்த வேளாண் விவசாய பொருட்களுக்கு நம்ம கொடுக்கறதுக்கான காரணம் என்ன சார்? எதை நோக்கி நம்ம பயணங்கள் போகும்? இல்லை அதாவதுங்க, நீங்கள் உலக அளவில் பார்த்தீங்கன்னா இந்தியாவும் சைனாவும் தான் எதிர்காலத்தில் உலகத்துக்கே உணவு கொடுக்க போகுது. இப்போ நம்முடைய நாட்டினுடைய கொள்கை, நம்முடைய மாநிலத்தினுடைய கொள்கையெல்லாம் நம்ம வந்து செல்ஃப் சஃபிஷியன்ட், சுயசார்பு நிலையை அடைய வேண்டும். உணவுப் பொருளை பொறுத்தவரையில் ஏற்றுமதியும் செய்ய வேண்டும். அதில் நம்ம பெரிய அளவில் வெற்றி கண்டு கொண்டிருக்கிறோம். நம்முடைய தேவைக்கும் நாம் உற்பத்தி செய்கிறோம், வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்கிறோம். இது வந்து இன்னும் வளர்ச்சி அடையணும். அதனால தான் நாங்கள் வந்து இந்த உணவை எடுத்துருக்குறோம். அதாவது தமிழகத்தில் உணவு உற்பத்தி அதிகரிக்கணும், அதிலிருந்து தயாரிக்கக்கூடிய மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்கள் இருக்குல்ல அது நிறைய தயாரிக்கணும், இவற்றையெல்லாம் ஏற்றுமதி செய்யணும். அதுலேயும் குறிப்பாக எங்களுடைய எண்ணம் வந்து விவசாயிகளே தங்களுடைய உற்பத்தியையும் மதிப்பு கூட்டப்பெற்ற பொருட்களையும் நேரடியாக ஏற்றுமதி செய்ய வேண்டும் அப்படிங்கிறது எங்களுடைய நோக்கம். இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கிறதன் மூலம் தமிழகம் வந்து உணவுப் பொருட்களை பொறுத்தவரையில் ஒரு துடிப்பு மிக்க மாநிலமாக, வைப்ரண்ட் ஸ்டேட்டாக மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான், உயரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் இதுக்கு வந்து வைப்ரண்ட் தமிழ்நாடுன்னு பேர் வச்சுருக்கோம். அதில் வெற்றியும் அடைந்து கொண்டிருக்கிறோம். இந்த ரெண்டு பொருட்காட்சியில் இந்த பொருட்காட்சியிலையும் அது நடைபெறும். இந்த மாதிரி விவசாயிகளை நேரடியாக வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யணுங்கிறதுக்காக இந்த பொருட்காட்சியில் வந்து நாங்கள் ஒரு அமைப்பை வந்து நாங்கள் அறிமுகப்படுத்துகிறோம். அதாவது அக்ரி இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஏஐஎம் எய்ம் அப்படிங்கிற பேரில் ஒரு பிளாட்ஃபார்ம். அது வந்து வேளாண் பெருமக்கள் அவர்களாகவே நேரடியாக தங்களுடைய பொருளை அப்படியே ஏற்றுமதி பண்ணலாம், இல்லாட்டி ஒரு ப்ரைமரி ப்ராசஸிங் பண்ணி ஏற்றுமதி பண்ணலாம். அதை அவங்க செய்ய முடியும், அவங்களே ஏற்றுமதி செய்யணும். இதுக்கு ஒரு அமைப்பு தான் இந்த எய்ம் அப்படிங்கிற அமைப்பு. இந்த அமைப்பின் மூலம் நாங்கள் அவர்களுக்கு எப்படி ஏற்றுமதி செய்வது என்பதை பற்றியெல்லாம் சொல்லிக் கொடுக்க போகிறோம். அவர்களை கைப்பிடித்து ஏற்றுமதியாளர்களாக ஆக்கவும் போகிறோம். இந்த அமைப்பு, அதாவது அக்ரி இன்டர்நேஷனல் மார்க்கெட் அப்படிங்கிற அந்த எய்ம் அமைப்பை 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் டிஜிட்டல் சர்வீசஸ் அமைச்சர் டாக்டர் பிடிஆர் பனவேல் ராஜா அவர்கள் அதை துவக்கி வைக்க இருக்கிறார்கள் என்பதை நான் நேரத்தில் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக்கிறேன். விவசாயிகளை வந்து ஏற்கலப்பு பிடிச்ச விவசாயிகளை பூரா ஏற்றுமதியாளராக மாற்றுறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க. நியூஸ் 7 தமிழ் சார்பில் உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து கொடுக்குறோம். வைப்ரண்ட் தமிழ்நாடு வர்த்தக பொருட்காட்சி மதுரையில் எதிர்வரும் 22, 23, 24 ஆகிய 3 நாட்கள் நடைபெற இருக்கிறது. இந்த வர்த்தக பொருட்காட்சியின் பல்வேறு சிறப்புகள் மற்றும் வர்த்தக வாய்ப்புகள் குறித்து பேசுவதற்காக நம்மிடையே வைப்ரண்ட் தமிழ்நாடு கண்காட்சியுடைய தலைவர் திரு திருப்பதி ராஜன் அவர்கள் நம்மோடு இருக்காங்க. உங்கள்கிட்ட பேசலாம். வணக்கம் சார். இந்த கண்காட்சியை பொறுத்தளவுக்கு வர்த்தக வாய்ப்புகள் எப்படி இருக்குது? ஒரு விவசாயி உள்ளே வராரு அப்படின்னா அவரோட ப்ராடக்ட்லாம் நம்ம எந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம்? இதை இந்த கண்காட்சியில் வர்த்தக வாய்ப்புகள் பிரதானமாக இருக்கா? வைப்ரண்ட் தமிழ்நாடு இன்டர்நேஷ்னல் ஃபுட் எக்ஸிபிஷன் அப்படிங்கிறதன் மூலமாக தமிழகம், தென் தமிழகம் பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருள்களை வந்து உலக நாடுகளுக்கும் சரி இந்தியாவினுடைய மற்ற பகுதிகளுக்கும் கொண்டு போய் சேர்ப்பதிலே ஒரு முக்கியமான ஒரு பங்காக இந்த வைப்ரண்ட் தமிழ்நாடு எக்ஸ்போ இருக்க போகிறது அப்படிங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன். இந்தியா வந்து பார்த்திங்கன்னா உலக நாடுகளுக்கு ஒரு உணவு பவுல், ஃபுட் பவுல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்றுமதியில் இந்தியா வந்து உணவுத்துறையில் வந்து மிகப்பெரிய சாதனைகளை பண்ணிக்கிட்டு இருக்குது. ஏன்னா உலக நாடுகளில் பல நாடுகளில் ஏற்பட்டிருக்கக்கூடிய உணவு பற்றாக்குறைக்கு தீர்வாகவும் உணவு கொடுப்பதில் ஒரு முக்கியமான ஒரு பங்கை வந்து இந்தியா ஆற்றி கொண்டிருக்கிறது. பல நாடுகளுக்கு இந்தியாவிலே விளையக்கூடிய பல உணவு தானியங்கள், காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்க நாடுகளுக்கும் சரி தூரமாக இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் நிறைய ஏற்றுமதி ஆகிறது. கப்பல் மூலமாகவும் குட்ஸ் போகுது, ஏர் கார்கோ மூலமாகவும் குட்ஸ் போகுது. இதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பாம்பேயில், டெல்லியில், சென்னை மாதிரியான நகரங்களில் இருக்கக்கூடிய ஏற்றுமதியாளர்கள் நல்லா பயன்படுத்துகிறாங்க. ஆனால் சதர்ன் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை பற்றி தெரியலை. அப்போ அவங்களுக்கு அந்த வாய்ப்புகளை எப்படி பயன்படுத்தி கொள்வது அப்படிங்கிறதுக்கு இந்த எக்ஸ்போ வந்து ஒரு வாய்ப்பாக இருக்கிறது. ஏன்னா விவசாயிகள் அவங்களுடைய இண்டிவிஜுவலி அவங்க விளைவிக்கக்கூடிய பொருட்களுக்கு சந்தையை வந்து எங்கே கண்டுபிடிக்கிறதுன்னு தெரியறதுல நிறைய சிரமங்கள் இருக்கிறது. அவங்களுக்கு இந்த எக்ஸிபிஷனில் வந்து பார்த்திங்கன்னா FPCs சொல்லக்கூடிய ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ்
இவங்க மூலமாக அவங்க ஒருங்கிணைந்து அவங்க வந்து பொருட்களை ஏற்றுமதி செய்வதற்கான வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துருக்கோம். ஏன்னா எந்த நாடுகளுக்கெல்லாம் நம்மளுடைய பொருட்கள் போகிறது, உலக நாடுகளில் இருக்கக்கூடிய ப்ரைஸ் நிலவரம், ஏன்னா உணவுப் பொருட்களுக்கான விலை நிர்ணயத்தை எப்படி விலை நிர்ணயிப்பது, டாக்குமெண்டேஷன் ப்ரொசீஜர்ஸ், இங்கே கவர்மெண்ட்டினுடைய சர்டிஃபிகேஷன், இந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் எப்படி தெரிந்து கொண்டு அவர்களுடைய பொருட்களை வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வது அப்படிங்கிற ஒரு அறிமுகத்தை வந்து இந்த எக்ஸ்போர்ட் மூலமாக கொடுக்க முடியும் அப்படிங்கிறத நாங்கள் நம்புகிறோம் சார். பொதுவாக ஒரு விவசாயியை பொறுத்தளவுக்கு தக்காளியோ வெங்காயமோ நம்ம உற்பத்தி பண்ணி கொடுத்துருவோம் யார்கிட்டையாவது, நம்ம அதோடு நின்றுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் அவங்ககிட்ட இருக்குது. அடுத்த கட்டத்துக்கு, அடுத்த நகர்வுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு அவங்களுக்கான ஒரு எதுவுமே அந்த யோசனைகள்லாம் வர்றதில்லை. இந்த ஒரு உற்பத்தியாளரோ, ஒரு பொருளை உற்பத்தி உணவுப் பொருளை உற்பத்தி பண்ணுறவரோ இந்த எக்ஸ்போவுக்கு வந்தோம்னா அந்த எந்த அளவுக்கு அவருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அவரை எப்படி நம்ம அடைச்சிட்டு போக போகிறோம்? உணவுப் பொருட்களை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முக்கியமாக இருக்கிறது. தக்காளி ஆகட்டும், அதை நீங்கள் சொல்லக்கூடிய இனி வெஜிடபிள்ஸ், இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட நாட்களுக்கு மேலே அது வந்து கெட்டு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. அப்போது அந்த பொருட்களை வந்து வெளிநாடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னா பதப்படுத்தப்பட்ட ஒரு நிலையில தான் கொண்டு போய் சேர்க்கணும். பதப்படுத்தப்படுதல் அப்படிங்கிறது குளிரூட்டப்பட்ட அப்படின்னு சொல்கிறோம். உணவுப் பொருட்களை வந்து ஃப்ரோசன் ஃபார்மில், ஃப்ரோ மைனஸ் டிகிரியில் கொண்டு போய் ஃப்ரோசன் பண்ணி ஆர் டீஹைட்ரேட் பண்ணி பேக் பண்ணி இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு பண்ணோம்னா பொருள்களினுடைய செல்ஃப் லைஃபை கூட்ட முடியும். செல்ஃப் லைஃப்னால் அதிக நாட்களுக்கு வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஏர் கார்கோவில் ஒரே நாளில் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிக்கெல்லாம் பொருள்கள் போகுது. இப்போ விவசாய பொருள்கள்லாம் பார்த்திங்கன்னா திருச்சி, இங்கே கொச்சின், திருவனந்தபுரம் போன்ற ஏர்போர்ட்லேருந்து ஒரே நாளில் இன்றைக்கி நைட்டு கூட்ஸ் கிளம்பிச்சுன்னா மறுநாள் காலையில் அங்கே சந்தைக்கு சென்று விடுகிறது, அங்கே உடனே விட்டுட்டு போகிறது. அப்போது இந்த வாய்ப்புகள் இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு தெரியலை. இதை அனுப்பணும்னா ஒரு சின்ன கிளீனிங் கிரேடிங் ஃபெசிலிட்டி பண்ணி அந்த காய்கறிகள் எல்லாம் சுத்தப்படுத்தி ஒரு பேக்கிங் சென்டர் மூலமாக செய்யணும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் விவசாயிகளுக்கோ உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்பவர்களுக்கோ தெரியலை. அவங்களுக்கு அவேர்னஸ் கொடுக்குற மாதிரி இந்த எக்ஸ்போ இருக்க போகுது. இதில் வந்து ஃப்ரோசன் ஃபுட்ஸ் ப்ராடக்ட்ஸை எப்படி மைனஸ் டிகிரியில் கொண்டு போய் நீண்ட நாட்கள் கெட்டு போகாமல் வைத்துக்கொள்ள முடியும் அப்படிங்கிறத பற்றியெல்லாம் எக்ஸிபிஷனில் வந்து ஸ்டால் போடுறவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. அப்போ வரக்கூடிய விவசாயிகள் மக்களுக்கு வந்து உணவுப் பொருட்களை நீண்ட நாள் வைத்து பயன்படுத்த முடியுங்கிற ஒரு வாய்ப்பை சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு வழிகாட்டுதலாக இந்த எக்ஸ்போ இருக்க போகிறது. ஏன்னா உணவு உற்பத்தி நம்ம ஒரு பக்கம் கொண்டு போய் சேர்க்கணும்னு கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு இருக்காங்க. பட் அட் த சேம் டைம் நிறைய உணவுப் பொருட்கள் வந்து வேஸ்ட் ஆகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு யதார்த்தமான ஒரு உண்மை. ஸோ அதை பதப்படுத்தி பாதுகாப்பு பண்ணி நம்ம மக்களுக்கும் கொடுக்கணும், வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை, நாலேஜை கொடுப்பதற்காக இந்த எக்ஸ்போ வந்து பயன்பாடு உள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வைப்ரண்ட் தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு ஹைப்ரிட் எக்ஸ்போ அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கீங்க, அதுக்கான காரணம் என்ன? அதாவது சார், 2018-19 காலகட்டங்களில் நாங்கள் பண்ணும்போது நிறைய நாடுகளிலிருந்து இறக்குமதியாளர்கள் நேராக வந்துட்டாங்க. ஆனால் இந்த 2020-21 காலகட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா கோவிட் சுச்சுவேஷன், அப்போ கோவிட் சுச்சுவேஷன் வரும்போது இன்டர்நேஷ்னல் ட்ராவலில் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு. அப்போ வேறு நாடுகளுக்கு போகிறதுல ஒரு தடுமாற்றம் இருந்துச்சு. அதில் தான் இப்போ டெக்னாலஜி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. டெக்னாலஜிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு ஜூம், கூகுள் மீட் மூலமாக நம்ம வந்து எங்கேயோ இருக்கவர் கூட நம்ம பேசுகிறோம், ஃபேஸ் டு ஃபேஸ் பேசுகிறோம். அது மாதிரி எக்ஸிபிஷனுமே நம்ம ஃபேஸ் டு ஃபேஸ் அவங்க அந்த நாட்டில் இருந்து கொண்டே இங்கே இருக்கக்கூடிய எக்ஸிபிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். அதற்காக நாங்கள் ஒரு டெக்னாலஜி ஒரு டைஅப் வச்சுருக்கோம். discoverindia.com அப்படிங்கிற ஒரு போர்ட்டலோடு இணைந்து இந்த சர்வீஸை கொடுக்குறோம். இந்த எக்ஸிபிஷன் ஃபிசிக்கலி நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலேயே இங்கே எக்ஸிபிட் பண்ணியிருக்கவங்களுடைய ஸ்டாலை வெர்ச்சுவலி ஆன்லைன்லேயுமே டிஸ்பிளே பண்ணியிருப்போம். அப்போ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய இறக்குமதியாளர்கள் அதில் உள்ளே வந்து அவங்கள ஸ்டாலில் என்ன செய்கிறாங்கங்கிறத அவங்க ஆன்லைன்லேயே பார்க்கக்கூடிய ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம். இது போக இந்த எக்ஸிபிஷன் நடக்கிற நாட்களை தாண்டி இன்னொரு 1 week அவங்க வெர்ச்சுவலியும் இந்த எக்ஸிபிட்டர்ஸோட காண்டாக்ட் பண்ணுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறோம். இந்த வைப்ரண்ட் தமிழ்நாடு 3rd edition நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க சார்? இது வந்து ஒரு உணவு பொருட்காட்சி அப்படிங்கிறதை தாண்டி வந்து தொடர்ந்து இதை செய்து கொண்டிருக்கும் போது தான் நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களுக்கான வாய்ப்பை தொடர்ந்து சந்தையில் ஏற்படுத்த முடியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நார்த் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல மாநிலங்கள், குஜராத்து, பஞ்சாப், ஹரியானா, இந்த மாதிரி மகாராஷ்டிரா, இந்த மாதிரி மாநிலங்களில் இது நிறைய தொடர்ந்து நடக்குது. அப்போது என்ன நடக்குதுன்னா அங்கே இருக்கக்கூடிய பொருட்களை வந்து கண்டினியூஸாக வாங்குறாங்க. சதர்ன் ஸ்டேட்டில் இந்த வாய்ப்பு கம்மியாக இருக்கிறது. இந்த வாய்ப்பை ஏற்படுத்துவதற்கு ஒரே வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா வைப்ரண்ட் தமிழ்நாடு தான். இந்த எக்ஸிபிஷனை தொடர்ந்து வருடம் வருடம் நடத்தும் போது தான் இந்த பொருட்களை நோக்கி இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகளை நோக்கி உலக வர்த்தகர்கள் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதை நாங்கள் தான் முதல்ல செய்கிறோம். அது வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய தமிழ்நாடு
சேம்பர் ஆஃப் காமர்ஸ் சேம்பர் ஃபவுண்டேஷன் அமைப்பின் மூலமாகவும் இந்த அக்ரோ ஃபுட் ட்ரேட் சென்டர் மூலமாகவும் இந்த வாய்ப்பை உருவாக்கியிருக்கிறோம். இதை சரியாக பயன்படுத்தி கொள்ளும்போது உலக நாடுகளுக்கும் சரி, இந்தியா முழுவதும் சரி, தென் தமிழகத்தில் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை கொண்டு போய் சேர்ப்பதற்கான மிக அற்புதமான ஒரு வாய்ப்பாக இந்த எக்ஸிபிஷன் இருக்குங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் சார். தேங்க்யூ. வைப்ரண்ட் தமிழ்நாடோட வர்த்தக வாய்ப்புகள் குறித்து விரிவாக சொன்னீங்க, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. வைப்ரண்ட் தமிழ்நாடு வர்த்தக பொருட்காட்சியின் வர்த்தக வாய்ப்புகள் குறித்து நம்முடையே திருப்பதி ராஜன் அவர்கள் பேசினார்கள். மீண்டும் ஒரு சிறப்பு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.